வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிபிடி நெல் ரகம், அதாவது பிபிடி நெல் ரகத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன உரம் போடணும், என்ன மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பிபிடி நெல் ரகம் வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் அதிகமாக பண்ணுற நெல் ரகத்திலே முக்கியமான ரகம் வந்து பிபிடி நெல் ரகம் தான். அந்த நெல் ரகத்தில் வந்து மகசூல் குறையிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து என்ன மருந்து அடிக்கணும், ரொம்ப காஸ்ட்லியாக வந்து மருந்து அடிக்கிறாங்க அதிகமாக பார்த்திங்கன்னா, ஒரு டைம் மருந்து அடிக்கிறது இப்போ ஏக்கருக்கு 2000-3000 ரூபாய்க்கெலாம் மருந்து அடிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கம்மியான விலையில் மருந்து அடித்தாவே கேட்கும், அது என்ன நோய்கள் வருது, அதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், அதே மாதிரி உரங்கள் வந்து என்னென்ன உரங்கள் போடலாம் அப்படிங்கிற பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய புக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிபிடி நெல் ரகம், பிபிடி நெல் ரகம் பார்த்திங்கன்னா ஒரு சன்னா நெல் ரகம். இதோட வயசு வந்து 145லேருந்து 150 நாள் வரைக்கும் வயசு வரும். இந்த பிபிடி நெல் ரகத்துக்கு தான் அதிகமாக வந்து உரம் கொட்டுறதா இருந்தாலும் சரி, உரம் போடுறதா இருந்தாலும் சரி, மருந்து அடிக்கிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மகசூல் எடுக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கே போய் ஒரு கடைகளில் மருந்து கேட்டாலும் உரம் கேட்டாலும் எதுவாக இருந்தாலும் காஸ்ட்லியாக தூக்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் கடைசியில் மகசூல் பற்றி கேட்டோம்னா அந்தளவுக்கு பெருசாக ஈல்டு வரல அப்படிங்கிறாங்க. அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. ஆனால் நம்ம போன டைம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண குறிப்பிட்ட சில விவசாயிகள் வந்து கடைசி வரைக்கும் நம்மள்கிட்ட காண்டாக்டிலே இருந்தாங்க. அந்த மாதிரி விவசாயிகள் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு நம்ம கடைசி வரையும் ஃபாலோ பண்ணி இது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லியிருந்தோம். பண்ணாங்க, மினிமம் ஏக்கருக்கு 45-50 கம்மி இல்லாமல் மகசூல் எடுத்திருந்தாங்க. அந்த ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல வந்து நடவு நட்டு, நடவு வயலில் வந்து 3-5 நாளில் வந்து ஏக்கருக்கு 8-10 கிலோ ஜிங்க் சல்ஃபேட், கூட வந்து கவுன்சில் ஆக்டிவ் வந்து 45 கிராம், அது கூட வந்து மணல் வந்து 12-15 கிலோ, இது ஒரு ஏக்கரோட அளவு. ஏன் கவுன்சில் ஆக்டிவ் தான் போடணுமா, வேறு எதுவும் போடக்கூடாதுன்னா உங்கள் சௌகரியம், எது வேணாலும் போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கவுன்சில் ஆக்டிவ் வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. மற்ற களைக்கொல்லிகள் மாதிரி இல்லை. மற்ற களைக்கொல்லிகள்லாம் பார்த்திங்கன்னா சொல்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த களைக்கொல்லி வந்து ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், பயிரும் வந்து உட்காராது, இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இதே இதை தான் நேரடி நெல் விதைப்பாக இருந்துச்சுன்னா, பிபிடி நேரடி நெல் விதைப்பு பண்ணியிருந்தீங்கன்னா 12-15 நாள் களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அது என்ன களைக்கொல்லி அடிக்கிறீங்கன்னா, ஏக்கருக்கு 90 கிராம் வந்து கவுன்சில் ஆக்டிவும், ரைஸ் ஸ்டார் வந்து 1/4 லிட்டரு, 240 வந்து 1/4 லிட்டரு அல்லது வந்து 1/4 கிலோ. இந்த 240 வந்து கோரை அதிகமாக இருந்தால் சேர்த்துக்குங்க. ரொம்ப கோரை அதிகமாக இருக்குது அப்படின்னா 240 சேர்த்துக்குங்க. இல்லைனா 240 தேவையில்லை, ரைஸ் ஸ்டாரும் கவுன்சில் ஆக்டிவும் அடிங்க, இது ரெண்டுமே போதும். இதை அடித்ததுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 5-7 நாள் கழித்து அதுக்கப்புறம் ஜிங்க் சல்ஃபேட் ஒரு 8-10 கிலோவும் மணல் வந்து ஒரு 12-15 கிலோ, இதை ரெண்டும் கலந்து போடுங்க. இது வந்து நேரடி நெல் விதைப்புக்கு. நம்ம மேலே சொன்னது வந்து நடவுக்கு, கீழே சொல்கிறது வந்து நேரடி நெல் விதைப்புக்கு. இதே மாதிரி தான் உரமும் வந்து காமனாக தான் வரும். அதனால் உரமும் நீங்கள் வந்து குழப்பிக்கிற வேண்டாம், நேரடி நெல் விதைப்புனா வேறு மாதிரி உரங்கள் வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நேரடி நெல் விதைப்புக்கும் இதே மாதிரி உரங்கள் போட்டாவே போதும். இப்போ நீங்கள் போட போகிறது தான் முதல் உரமே, அதை அடி உரமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை முதல்ல மேல் உரமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, மேக்ஸிமம் அடி உரம் போடுறது வந்து யாரையுமே கம்பேர் பண்ணுறதில்ல, யாருக்கும் சொல்கிறதில்ல அடி உரம் போடுங்க அப்படின்னு சொல்லி. அடி உரம் தேவையில்லை, ஏன்னா நடவாக இருந்தாலும் சரி, விதப்பாக இருந்தாலும் சரி, நடவுனா மினிமம் வந்து நடவு நட்டு ஒரு 10-15 நாளைக்கு மேலே தான் நீங்கள் எந்த உரம் கொடுத்தாலுமே எடுக்க ஆரம்பிக்கும். அதே நேரடி நெல் விதைப்பாக இருந்துச்சுன்னா ஆரம்ப நிலையில் வந்து பெரிய அளவில் வந்து உரங்கள் எடுக்காது, அதுக்கப்புறம் போக போக தான் வந்து உரங்கள் எடுக்க ஆரம்பிக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி உரங்கள் வந்து கூட்டிக்கிறலாம். ஆரம்ப நிலையில் வந்து நீங்கள் வந்து ஜிங்க் சல்ஃபேட் போட்டாவே போதும். அதுக்கப்புறம் நேரடி நெல் விதைப்பாக இருந்துச்சுன்னா மினிமம் வந்து ஒரு 25-30 நாளில் வந்து உரம் போட ஆரம்பிங்க. நடவுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நடவு நட்டு ஜிங்க் சல்ஃபேட் போடுறோம், ஜிங்க் சல்ஃபேட் போட்டு 3-5 நாளில் ஜிங்க் சல்ஃபேட் போடுறோம், அதுலேருந்து 1 வாரம் கழித்து தான் உரம் போட போகிறோம். அது என்ன உரம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஒரு ஏக்கருக்கு வந்து 50 கிலோவும், யூரியா 25 கிலோ, அது கூட வந்து ஏஎம்எஃப் அர்பேசிகுலர் மைக்ரோரைசா ஃபங்கை, அதுதான் வேம்னு சொல்கிறோம்ல, அது 4 கிலோ. இது மூணு மட்டும் போட்டாவே போதும். இது நடவு வயலுக்காக இருந்தாலும் சரி, நேரடி நெல் விதைப்புக்காக இருந்தாலும் சரி, இது மட்டும் போட்டால் போதும். இது போட்டு நீங்கள் 1 வாரம் கழித்து 10 நாள் கழித்து பயிரை பிடுங்கி பாருங்கள். ஒரு உரம் போட்டிங்கன்னா அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது பயிரை பிடுங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், பயிரோட வளர்ச்சி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நல்லா வளர்ச்சி இருக்கும்,
அதே மாதிரி பயிரோட வேர் வளர்ச்சி நல்லா எடுத்துச்சுனாவே பயிர் வந்து நல்லா ஈல்டு கிடைக்கும். அதே மாதிரி முதல்ல முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னு நினச்சோன்னா, நடவு நடுற விவசாயிகள் வந்து அதிகமாக கொண்டு போய் கை நடவு பண்ணுறீங்க அப்படின்னா மிஷின் நடவுனா கம்மியாக தான் வைக்கும். மிஷின் நடவுமே கம்மியாகவே வைக்க சொல்லுங்கள், அதிகமாக வைக்காதீங்க. அதிகமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக தூர் கட்டாது. நாற்றை சேர்த்து சேர்த்து வச்சா நமக்கு வந்து நிறையா தூர் கட்டும், புதை கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட்டே இருக்காது, மகசூலும் கிடைக்காது. நாற்று வந்து கம்மியாக வைங்க, மினிமம் வந்து மூணு நாற்று வைக்கலாம். கை நடவுனா மூணு டு நாலு நாற்று வைக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் வச்சிங்கன்னா நீங்கள் பத்து நாற்று பதினஞ்சு நாற்று இப்படிலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக புதை கட்டாது, வச்ச நாற்று அப்படியே வரும், மகசூல் குறையும். அது வந்து எதுவும் குறை சொல்லாதீங்க. அப்புறம் அந்த மாதிரி சொல்லலை, இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து கம்மியான அளவு நீங்கள் நாற்று வச்சாதான், ரெண்டு நாற்று மூணு நாற்று வச்சாதான் அதை சுற்றி வந்து வேர்கள் கிளம்பும், ஒவ்வொரு நாற்றுலேயும் இருந்து வந்து புதை கட்டும். நீங்கள் வந்து மொத்தமாக வைக்கிறதுல பதினஞ்சு இருபது குத்து தான் வரும். அதே வந்து கம்மியான அளவு நாற்று வச்சிங்கன்னா வந்து புதை அதிகமாக வரும். மினிமம் வந்து ஐம்பது அறுபது புதை வர கூட குத்து வர கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து கம்மியான அளவு நாற்று வைங்க. ஏன்னா இது வந்து லாங் டூரேஷன் வெரைட்டி, நாற்று வந்து சேர்த்து வந்து வைக்காதீங்க, கம்மியான அளவு வைங்க. மிஷின் அளவுக்கு சொல்ல தேவையில்லை, ஆனால் கை நடவுனா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். அதிகமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக தூர் கட்டாது, தூர் கட்டலைன்னா மகசூல் கிடைக்காது. அடுத்தது முதல் உரம் போடுறீங்க. முதல் உரம் போட்டு இதுக்கப்புறம் களை மிதிப்பீங்க, முதல் களை எடுப்பீங்க. இந்த உரம் ஒரு நட்டு ஒரு பன்னெண்டு பதினஞ்சாம் நாள் இந்த உரம் போடுறீங்கன்னா அதிலேருந்து ஒரு வாரம் பத்து நாள் கழித்து களை மிதிக்க ஆரம்பிப்பீங்க. களை மிதிக்கிறதுனா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கவுன்சில் ஆக்கி போட்டிங்கன்னா பெரிய அளவில் களை எடுக்க ஆள் விட தேவையில்லை. இன்னும் வந்து ஒரு ஏக்கருக்கு எட்டு டு பத்து ஆள் விட்டு சும்மா மிதிச்சு விட்டு போனாவே போதும், அந்த அளவுக்கு இருந்தாவே போதும். ஏன்னா களை வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்க சும்மா நம்ம உழப்பி விட்டு அதுக்கப்புறம் வந்து உரம் போட போகிறோம். ஒரு நடவு நட்டு ஒரு இருபத்தஞ்சி முப்பதாவது நாள் இந்த உரம் போடுங்க. ஏக்கருக்கு எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு மூட்டையும், யூரியா அரை மூட்டை, சிஎம்எஸ் அரை மூட்டை போதும். அது கூட வந்து பைட்டோசெல் சேர்த்துக்கோங்க இருபது கிலோ, இது மட்டும் போடுங்க. இந்த உரம் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும் இந்த இடத்துல, ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு பயிர் பனைக்கும் போது வந்து சத்துக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால் இந்த இடத்துல கொடுக்குற உரங்கள் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பைட்டோசெல் போட்டிங்கன்னா நூறு புழு கேட்கும், ப்ளஸ் வந்து லாஸ்ட்டாக வர அந்த புகையான் பூச்சி கேட்கும். இந்த காம்பினேஷனில் கொடுத்தா போகணும். சிஎம்எஸ் வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது தேவை. யூரியா அரை மூட்டை போதும், சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு மூட்டை போதும். அடுத்தது இதிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாள், மினிமம் இருபத்தஞ்சி முப்பது நாள். இப்போ நீங்கள் ஒரு உரம் கொடுக்குறீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து இருபத்தஞ்சி முப்பது நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது வெளுத்த மாதிரி இருக்குது, நான் வந்து இடையில ஒரு மூணாவதாக ஒரு உரம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பையும் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வந்து போகாதீங்க. சப்போஸ் நீங்கள் போடணும்னு நினச்சால், இது போடணுங்கிற அவசியம் இல்லை, போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது கிலோவும், யூரியா அதே இருபத்தஞ்சி கிலோ போதும், சிஎம்எஸ் இருபத்தஞ்சி கிலோ இது மட்டும் போட்டாவே போதும். இது ஏன் பிபி இது ஏன் இந்த உரம் மூணாவது உரம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிபிடி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும், ஸ்லோவாக தான் எடுக்கும். உரம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நிறையா பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் இல்லை. பிபிடியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் வரும், பயிர் மெதுவாக தான் வரும், ஆனால் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பிபிடி வந்து நீங்கள் சும்மா நட்டு போட்டாவே உங்களுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் மகசூல் கிடைக்கும், ஏன்னா அந்த மாதிரி ரகம் இது. ஆனால் நீங்கள் உரத்தை கொண்டே கொட்டினா தான் மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதிகமாக உரம் போடுறீங்க, அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இந்த மூணாவது உரம் போட்டதுக்கப்புறம் கடைசியாக வந்து பூ வரும்போது போடுற உரம் தான். பூ வரும்போது நார்மலாக போடுற உரம் எல்லாருமே யூரியா இந்த மாதிரி பொட்டாஷோ அப்படி தான் போடுறீங்க. மேக்ஸிமம் வந்து யூரியா போடாதீங்க, அமோனியா போடுங்க, அமோனியாவும் பொட்டாஷும் போடுங்க. ஏக்கருக்கு வந்து இருபத்தஞ்சி கிலோ வந்து அமோனியா சல்ஃபேட்டும், இருபது கிலோ வந்து பொட்டாஷ், இருபது டு இருபத்தஞ்சி கிலோ இதுக்குள்ளே இருந்தாவே போதும். இருபது கிலோவே போதும் நார்மல் இதுதான், ஏன்னா பொட்டாஷ் வந்து அப்போ தான் பூ வரும் போதாக எடுக்கும். இது ரெண்டு கலந்து போட்டிங்கனாவே போதும். சில இடங்களில் அமோனியா கிடைக்கலங்கிறீங்க, அமோனியா கிடைக்கலைன்னா உங்கள் சைடில் வந்து மணல் கிடச்சிச்சின்னா மணல் கூட வந்து யூரியா வந்து கலந்து வைங்க. ஒரு ஐம்பது கிலோ மணல்னா ஒரு நாற்பத்தஞ்சி கிலோ யூரியா, இது ரெண்டே கலந்து அரை அரை சாக்காக வந்து டைட்டாக கட்டி வச்சுட்டு தனியாக வந்து சல்ஃபரே சல்ஃபான்னு சொல்லி தனியாக கிடைக்கும், அந்த சல்ஃபா வந்து அடுத்த நாள் வந்து இது கூட கலந்து அப்படியே வந்து பொட்டாசியம் கலந்து போட்டு விட்டிங்கனாவே போதும். இதோட ரிசல்ட் வந்து ஈவனாக அதில் இருக்கும். யூரியாவாக இருக்கிறத வந்து நம்ம அமோனியாவாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி அப்படியே போட போகிறோம். அடுத்தது இதுதான் வந்து உரம், இந்த அளவு தான் நீங்கள் உரம் கொடுத்தாவே போதும். அதிகமாக கொண்டு போய் டிஏபி ஃபேக்டம்பாஸு என்னென்ன சொல்கிறது நிறையா உரங்கள் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டே வாரி கொண்டே கொட்டுறது ஏக்கருக்கு எவ்வளோ ரேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை.
ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி உரங்கள் போட்டால் தான் நமக்கு கெத்து அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறையா பேர் அப்படி தான் நினைக்கிறீங்க. சூப்பர் போட்டால் நம்மளை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க. அது நான் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. நிறையா பேர் அது மாதிரிலாம் நினைக்கிறீங்க. ஏன்னா நான் கடையில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சூப்பராக சூப்பர் போடுங்கன்னு சொன்னால் சூப்பராக, அதெல்லாம் அது என்னப்பா இருக்க போகுது அது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஃபேஸ் ரியாக்ஷனே ஒரு மாதிரியாக இருக்குது. சூப்பர் மற்ற டிஏபி ஃபேக்டம்பாஸ் போட்டால் பெருமை, சூப்பர் போட்டால் ஒரு இது அப்படின்லாம் நினைக்காதீங்க. சூப்பர் வந்து நல்ல உரம், இருக்கிறதுலே பெஸ்ட்டான உரம்னா என்னை கேட்டிங்கன்னா சூப்பர் தான். டிஏபி இல்லை, சூப்பர் தான் பெஸ்ட்டான உரம். ஏன்னா நீங்கள் எந்த பயிருக்கு கொடுத்தாலும் கொடுத்த உடனே டக்குன்னு கரையக்கூடிய இது பார்த்தீங்கன்னா சூப்பர் தான். அடுத்தது வந்து இதில் வந்து அடுத்து பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமானது, மருந்து. என்னென்ன மருந்து அடிக்கணும், அது என்னென்ன ஸ்டேஜில் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மருந்தில் தான் நிறையா பேர் வந்து அதிகமாக செலவு பண்ணுறீங்க. மொத்தமாக நான் சொல்லியிருக்க மருந்து பார்த்திங்கன்னா, நாத்தங்காலை சேர்க்காமல் நட்டதுலேருந்தோ அல்லது வந்து நேரடி நெல் விதைப்பிலருந்து ஒரு 35-40 நாள் அடிக்கிற மருந்துலேருந்து கணக்கு பண்ணிங்கனாலும் 3,480 ரூபா 3,500 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இது வந்து தோராயமாக தான் போட்டிருக்கேன். ஆனால் ஒவ்வொன்றிலையும் விலை வந்து முன்னப்பின்னா அதிகமாக தான் போட்டிருப்பேன் தவிர கம்மியாக போடல. இந்த அளவில் போட்டு 3,500 ரூபாய்க்குள்ளே தான் கடைசி வரையும் நீங்கள் அடிக்கிற மருந்து இந்த விலை தான் வரும். ஆனால் பிபிடிக்கு மருந்து அடிக்கிற பிபிடி பயிர் பண்ணுற விவசாயிகள், பிபிடிக்கு மருந்து அடிக்கிற விவசாயிகள்லாம் கேட்டோம்னா ஒரு டைமிங்கே நீங்கள் இந்த அளவில் வந்து மருந்து அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் அடிக்கிற மருந்தே சம்திங் வந்து 2,000-3,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக மருந்து அடிப்பீங்க. அந்த மாதிரி அடிக்கிறதுனால என்ன, ஒரு டைம் கண்ட்ரோல் ஆகும், திரும்ப அப்புறம் கேட்கலன்னா மறுபடியும் ஒரு டைம் அடிக்கணும். ஆனால் சிம்பிளான மருந்து அடித்தாவே போதும், இந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு நல்லா முழுமையாக கிடைக்கும். முதல்ல வந்து நாற்றங்கால், நாற்றங்காலுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஒரு மருந்து அடிச்சுருங்க. பிபிடி ரகமாக நாற்றங்கால் ஒரு மருந்து அடித்து அப்புறம் நடவயில் கொண்டு வாங்க. நாற்றங்காலில் என்ன மருந்து அடிக்கிறீங்கன்னா, 2 சிப்பத்துக்கு ஒரு டேங்க் அளவு அடிக்கணும். அது வந்து கார்பன்டசிம் மேங்கோசிப் வந்து ஒரு டேங்க் வந்து மினிமம் வந்து 10 கிராம் போட்டால் போதும். ஆனால் 20 கிராமில் தான் வருது கார்பன்டசிம் மேங்கோசிப். 20 கிராம் வாங்கினீங்கன்னா 2 டேங்க் வரை அடிக்கலாம். டயாமெத்தாக்ஸம் வந்து ஒரு டேங்க் 5 கிராம். புழு எதுவும் இல்லை அப்படின்னா மோனோ மட்டும் வேணால் ஒரு டேங்க் வந்து 25 கிராம் சேர்த்துக்குங்க, 25 ml சேர்த்துக்குங்க. இது மூணுமே போதும் நாற்றங்காலுக்கு. புழு எதா இருக்கான்னு பாருங்கள். ஒரு டைம் படைப்புழு வந்துச்சு போன சீசனில் இதே டைமிங்கில், நல்லா படைப்புழு இதுவாக இருந்துச்சுன்னா புரப்பனபா சைஃபர் வந்து டேங்க் 25 ml சேர்த்துக்குங்க. அப்படி இல்லை, புழு எதுவும் இல்லை அப்படின்னா மோனோ மட்டும் சேர்த்துக்கிட்டாவே போதும். தயமத்தாக்ஸ் 5 கிராமும் கார்பன்டசிம் மேங்கோசிப் வந்து ஒரு டேங்க் வந்து 10 கிராம் சேர்த்தாவே போதும். இது அடித்தாவே போதும். ஒரு சிப்பத்துக்கு வந்து 2 சிப்பத்துக்கு வந்து ஒரு டேங்க் அந்த அளவில் அடிங்க. அது அந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு. அதே வந்து ட்ரே விட்டுருக்கீங்க அப்படின்னா ட்ரேக்கு வந்து ரொம்ப தேவைப்படாது. ட்ரேக்கு வந்து 4 சிப்பத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் தான் ஓடும். ஏன்னா ட்ரே வந்து ரொம்ப நெருக்கதாக இருக்கும், ட்ரேக்கு வந்து அந்த அளவுக்கு எடுக்காது. சும்மா விதப்பாக நடவுக்கு நாற்று பறிக்கிற மாதிரி இருந்தால் 2 சிப்பத்துக்கு வந்து ஒரு டேங்க் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நடவு நட்டு 25வது நாள் கம்பல்சரி மருந்து அடிச்சிருங்க. நோய் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக வந்து மருந்து அடிச்சிருங்க. பிபிடியை பொறுத்த வரைக்கும் மருந்து அடிக்கிறதுக்கு மட்டும் யோசிக்காதீங்க. ஏன்னா வந்து பிபிடியில் மெயினாக வர்றது என்னென்னா குலை நோய். ஃபஸ்ட்டு நோயை பற்றி சொல்லிடுறேன். குலை நோய் வந்து 5 விதமான குலை நோய் இருக்குது. இலை குலை நோய், தண்டு அந்த கணுவில் வரும் கணு குலை நோய் வரும், அதுக்கப்புறம் வந்து கழுத்து குலை நோய் வரும், அப்புறம் வந்து அந்த நெல் வெளியில் வருது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட காயும், கண்ணாடி சோகை வந்து அப்படியே காஞ்சி போயிடும். அந்த கண்ணாடி சோகை வந்து காஞ்சி உடஞ்சிரும், அது ஒரு விதமான குலை நோய். அப்புறம் பார்த்திங்கன்னா நெல் வெளியில் வரும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாயிரும் நெல் ஃபுல்லாக. இந்த மாதிரி வந்து 5 விதமான குலை நோய் இருக்குது. இந்த 5 விதமான குலை நோயுமே பிபிடியில் மட்டும்தான் வரும். பிபிடியில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற ரகங்கள்லாம் அந்த பொன்னி இதுகள்லாம் பார்த்திங்கன்னா கடைசியில் மட்டும்தான் வரும் அந்த குலை நோய். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜிலேருந்தே வர ஆரம்பிச்சிடும். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனி அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சாவே இந்த நோய் வந்து பரவ ஆரம்பிக்கும். அது பிபிடிக்குன்னே இந்த நோய் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவும். இதுக்கு நீங்கள் வந்து மருந்து அடித்தாவே போதும். ரொம்ப காஸ்ட்லியான மருந்து அடித்தால் தான் கேட்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கலிலியோ சென்சா நேட்டிவோ அந்த மாதிரி மருந்து அடித்தா மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து காஸ்ட்லியான மருந்தாக அடிக்கிறீங்க. காஸ்ட்லியான மருந்து அடிக்க வேண்டாம், காம்பினேஷன் மருந்து அடிங்க. அந்த மருந்து அடித்தாவே உங்களுக்கு நல்லா கேட்கும், நல்லா ரிசல்ட் இருக்கும். முடிஞ்சளவு வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துடுங்க. சப்போஸ் நோய் வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து மருந்து வந்து ஒரு மருந்து கொடுத்து ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே டக்குன்னு நோ டைம் மருந்து கொடுத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகிடும். ஆனால் ஒரு மருந்தில் வந்து கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும், திரும்ப பரவும். அதை பார்த்துக்குங்க. பனியை பொறுத்து வந்து நம்ம மருந்து அடித்து தான் ஆகணும்.
நீங்கள் அது வந்து நம்ம பார்த்துக்குருவோம். நீங்கள் அப்பப்போ காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி வந்து சொல்யூஷன் பண்ணிக்கணும். சப்போஸ் வந்துருச்சுனால் இந்த குலை நோயெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து நடவு நட்டு 20-25 நாள் என்ன மருந்து அடிக்கிறீங்கன்னா, கார்பன்டசிம் ப்ளஸ் மேங்கோஷப் ஒரு டேங்க்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 100 கிராமும், அது கூட வந்து தயாமெத்தாக்சம் 100 கிராம், புரோப்பனோபாஸ் சைஃபர் 1/2 லிட்ரு, ஆல் 19 1/2 கிலோ. இந்த தயாமெத்தாக்சம் எதுக்கு சேர்க்குறோம்னு எல்லாருக்கும் தெரியும், ஆணைக்கொம்பன் பாதிப்பு வரும், ஆணைக்கொம்பன் வந்து கண்டிப்பாக அந்த கிளைமேட்லேயே வரும், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து தயாமெத்தாக்சமே சேர்த்துக்குங்க. தயாமெத்தாக்சம் சேர்த்து அடித்தாவே, அசிபெட்லாம் சேர்க்காதீங்க, அசிபெட் வந்து ஆணைக்கொம்பனுக்கு கேட்காது, விப்ரோனிலும் ஆணைக்கொம்பனுக்கு கேட்காது, அதனால் தயாமெத்தாக்சமே சேர்த்து அடிங்க. கார்பன்டசிம் மேங்கோசோப் வந்து 100 கிராம் போதுமானா 100 கிராம் போதும், புரோப்பனோபாஸ் சைஃபர் 1/2 லிட்ரு போதும், ஆல் 19 வந்து 1/2 கிலோ. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டோஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் இதிலேருந்து வந்து நடவு நட்டதுலேருந்து ஒரு 45-50 நாள் அந்த ஸ்டேஜில், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மருந்து அடித்து ஒரு 25-30 நாள் இந்த ஸ்டேஜில் தான் அடுத்த மருந்து கொடுக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து பனி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், கூலிங் கிளைமேட்டாக வரும், அப்போதைக்கு வந்து குலை நோய் பரவ ஆரம்பிக்கும். குலை நோய் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற எப்போனா மேலே வந்து பாதிப்பு வந்ததுக்கப்புறம், இல்லை திட்டத்திட்டா அங்கங்கே பயிர் காஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம வந்து அட்வான்ஸாகவே கொடுக்க போகிறோம். ஏன் அட்வான்ஸாக கொடுக்கணுங்கிறீங்கன்னா, நோயை பொறுத்த வரைக்கும் வந்துருச்சுன்னா ஆனால் வந்து பாதித்ததை சரி பண்ண முடியாது. இதே வந்து பூச்சி புழுனா நம்ம பாதித்ததையும் வந்து டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து உரம் போட்டாலோ எதாவது பண்ணாலோ வந்துடும், பாதிப்பு வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா புழு வந்து ஒரு இலையை சாப்பிட்டாலே டக்குன்னு பார்த்துருவோம், பார்த்தோன்னே மருந்து அடிச்சிடும். ஆனால் நோயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக பார்க்கணும்னாவே அந்த பயிர் வந்து மினிமம் வந்து 70-75% பாதிப்பு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்கவே முடியும். ஏன்னா வந்து நோய் பாதிப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அந்த பாதிப்பு வந்து நமக்கு சருகு ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா உள்ளேருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டு வந்து வெளியே சிம்டம்ஸ் தெரியும் போது பார்த்திங்கன்னா நமக்கு சிவியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆரம்ப நிலையிலே நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பயிரை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடையே கொண்டுக்கிட்டு வரலாம். அந்த மாதிரி கொண்டு வரும்போது வந்து நீங்கள் கொடுக்குற மருந்து வந்து அந்த நோய் பாதிப்பு வராமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரும். ஏன்னா வந்து இலைத்துளை வழியாக தான் அந்த பூஞ்சனங்கள்லாம் உள்ளே போகும். நம்ம அந்த மருந்து கொடுக்கல, அந்த மருந்து வந்து இலை மேலே இருக்கிறதுனால அந்த பூஞ்சனங்கள் வந்து இலையில் உட்காந்தாவே அந்த மருந்து இருந்தாவே செத்துடும். முதல்ல வந்து அந்த குலை நோய்க்கு வந்து மெயினாக கேட்குற மருந்து என்னென்னா, குலை நோய்க்குன்னே வந்த மருந்தில் பெஸ்ட்டுனா ட்ரைசைக்ளோசோல் தான். ட்ரைசைக்ளோசோல் மட்டும்தான் கேட்கும். நீங்கள் வேறு எந்த காம்பினேஷனில் நேட்டிவ் டெக்னிக் அது இதுன்னு சொல்லி காஸ்ட்லியான மருந்தெல்லாம் அடிக்க தேவையில்ல. ட்ரைசைக்ளோசோலே நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும், நல்ல ரிசல்ட் இருக்கும். ட்ரைசைக்ளோசோல் அந்த 45-50 நாள் நடவு நட்டு ட்ரைசைக்ளோசோல் 120 கிராமும், கூட வந்து எக்ஸோகோனசோல் 1/2 லிட்ரு, அது கூட வந்து குருத்து பூச்சி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கோரஜன் சேர்த்து கொடுத்துருங்க. கோரஜன் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 30 ml, 30 ml நல்ல ரிசல்ட் இருக்கும், 30 ml கொடுங்க, அதுவே போதும். இப்போ ஏன் ட்ரைசைக்ளோசோல் கொடுக்குறோமே எல்லாருக்குமே தெரியும், ட்ரைசைக்ளோசோல் வந்து குலை நோய்க்கு கேட்கும். குலை நோய் வர்றதுக்கு முன்னாடியே, நோயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே மருந்து கொடுத்துட்டிங்கன்னா பெரிய அளவில் வந்து அந்த நோய் பாதிப்பு வராது. ஏன்னா குலை நோய் ஃபுல்லாக வந்து காற்றில் தான் பரவும், காற்றில் பரவுறது. அதனால் வந்து நீங்கள் மருந்து கொடுத்துட்டிங்கன்னா செடி ஃபுல்லாக வந்து அந்த மருந்து பந்து பரவிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த நோயோட தாக்கங்கள் வந்து பெரிய அளவில் இருக்காது. எக்ஸோகோனசோல் வந்து எது கொடுக்குறோம்னா அழுகல் சொல்லியிருந்தோம், அந்த அழுகல் கருகள் அடிசோகம் வந்து காயிறது பழுக்கிறது இந்த மாதிரி வந்து இலை உரை கருகள் ஆரம்பிக்கும், அப்புறம் வந்து அழுகல் ஆரம்பிக்கும், அப்புறம் தண்டல்கள் ஆரம்பிக்கும், அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வந்து எக்ஸோகோனசோல் கேட்கும். கோரஜன் வந்து குருத்து பூச்சி இந்த மாதிரி எதுவும் ஆரம்பத்தில் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடைசியாக வந்து வெண்கதிர் வராது, கண்ட்ரோல் இருக்கும், நல்ல கண்ட்ரோல் இருக்கும். அதிலிருந்து அடுத்து வந்து இப்போ நீங்கள் அந்த மருந்து கொடுத்ததுலேருந்து 25-30 நாள் மினிமம் வந்து நடவு நட்டு நட்டதுலேருந்து 75-80 நாள் வந்து அடுத்த மருந்து கொடுங்க. பிரச்சனை இருக்கோ இல்லையோ கம்பல்சரி மருந்து கொடுத்துருங்க. இந்த மருந்து வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா அதே இதுதான், ட்ரைசைக்ளோசோல் வந்து 120 கிராம், கூட வந்து டெப்புகோனசோல், டெப்புகோனசோல் வந்து 100 ml கொடுங்க, புரோப்பனோபாஸ் சைஃபர் 100 ml சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து மைசின், பாக்டீரியா மைசின், செப்டோமைசின் அந்த மாதிரி இருக்குங்களே அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 20 கிராம் இந்த காம்பினேஷனில் கொடுத்தாவே போதும். இதுவே பார்த்திங்கன்னா குலை நோய் கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம போன டைம் வந்துருந்துச்சு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பாக்டீரியல் இலைக்கருகள் நோய், அதுக்கு தான் நம்ம வந்து நம்ம மைசின் சேர்த்து கொடுக்குறோம். டெபுகோனசோலும் ட்ரைசைக்ளோசோலும் சேர்ந்து போச்சுனாவே குலை நோய்க்கு கேட்கும், ப்ளஸ் வந்து அழுகல் எதுவும் வரவிடாது. நார்மலாக வந்து இந்த டோசேஜ் வந்து போதும், டோசேஜை வந்து அதிகப்படுத்திடாதீங்க. அதிகப்படுத்தி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி புரோப்பனோபாஸ் சைஃபர் 100 ml மேலே கொடுக்காதீங்க, 100 ml தான் கொடுக்கணும். இந்த அளவில் கொடுத்தாவே போதும். அடுத்தது வந்து அதிலிருந்து இப்போ இந்த மருந்து கொடுத்து ஒரு 25-30 நாள் அதாவது நடவு நட்டு
105 110 நாள் அந்த ஃபேஸிங்கில் வந்து மறுபடியும் நோய் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணாமல் குலை நோய்க்கு தான் நம்ம மெயினாக கான்செப்ட் பண்ணுறோம். மற்ற பூச்சிப்புழுக்களுக்கெல்லாம் பெரிய அளவில் இல்லை. பூச்சிப்புழு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருந்தால் இலை சுட்டு புழு எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்குற உரத்துக்கு வராது. ஏன்னா நம்ம வந்து நைட்ரஜன் கம்மியாக தான் போடுறோம். அதனால் இலை சுட்டு புழு வந்து பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் வந்து நீங்கள் நார்மலாக இந்த மருந்து கொடுத்தாவே போதும். அந்த 105 to 110 நாள் என்ன மருந்து கொடுக்குறீங்கன்னா அதே தான். ட்ரைசைக்ளோசோல் வந்து 120 கிராம், டிபிகோனோசோல் வந்து 100 ml, கூட வந்து மைக்ரோஃபுட் ஏதாவது சேர்த்து கொடுக்குறீங்கன்னா ஒரு 100 கிராம் கொடுங்க. இந்த காம்பினேஷனில் கொடுத்தாவே போதும். இதுக்கப்புறம் கடைசியாக வந்து பூ வரும்போது தான் மருந்து அடிக்கணும். பூ வரும்போது எப்படின்னா தண்டு உருண்டு அங்கங்கே ஒத்தப்பூ தெரியும் பார்த்தீங்களா, அப்போ தான் மருந்து அடிக்க ஆரம்பிக்கணும். ஃபுல்லாக வந்து பூ ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு, பால் ஏறிக்கிட்டு இருக்கு, அப்போ பால் ஏறிடுச்சு அப்படின்னு மருந்து அடிச்சிங்கனாலும் கேட்காது. ஏன்னா அப்போயும் வந்து அந்த பூஞ்சனை வந்து உள்ளே போயிடும். அதனால் வந்து பூ அங்கங்கே ஒத்தப்பூ தெரியுது, எல்லாம் ஒரு சோலைக்குள்ளே இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் மருந்து அடிக்கலாம். அப்போ என்ன மருந்து கொடுக்கலாம்னா இதே மருந்து தான். ட்ரைசைக்ளோசோல் வந்து 120 கிராம், டிபுகோனோசோல் வந்து 100 ml, கூட வந்து 13045 1/2 கிலோ. இது கூட வந்து ஏதாவது அன்னப்பூச்சி இதுக்கு தெரிஞ்சுன்னா ப்ரொபனோபா சைஃபர் 100 ml மட்டும் சேருங்க, அதிகமாக சேர்க்காதீங்க, ஸ்க்ராச்சஸ் வரும். இந்த அளவில் சேர்த்து அடித்தாவே போதும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே அளவு ரொம்ப முக்கியம். இந்த அளவில் கொடுங்க, கரெக்டாக இருக்கும். நாத்தங்காலை சேர்க்காதீங்க. நாத்தங்காலை சேர்க்காமல் இந்த 5 மருந்துக்கும் எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கணிப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் அடிக்க போகிற மருந்து வந்து 25 நாள் அடிக்கிற மருந்து வந்து 690 ரூபாய்க்குள்ளே வரும். அடுத்து வந்து 2வது அடிக்கிற மருந்து வந்து 930 ரூபா. ஏன்னா அந்த டயத்தில் வந்து கோரஜன் சேர்ந்து வர்றதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் அடிக்கிற மருந்து வந்து இந்த மைசின் சேர்த்து அடிக்கிறது வந்து 700 ரூபாய்க்குள்ளே வரும். அடுத்தது வந்து அதுக்கப்புறம் கொடுக்குற மைக்ரோஃபுட்டு சொல்லியிருந்தாலும் அது சேர்த்து கொடுக்குற மருந்து 600 ரூபாய்க்குள்ளே வரும். கடைசியாக நீங்கள் அடிக்கிற மருந்து வந்து 600-700 ரூபாய்க்குள்ளே வரும். ப்ரொபனோபா சைஃபை சேர்த்து அடிச்சிங்கன்னா 700 ரூபாய்க்குள்ளே வரும். மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 3500-3600 ரூபாய்க்குள்ளே இந்த 5 மருந்துமே முடிச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2000-3000 ரூபாய்க்கு மருந்து அடிப்பீங்க. அந்த மாதிரி அடிக்காதீங்க, இந்த அளவில் கொடுங்க, இதுவே போதும். ஏன் வந்து இந்த மாதிரி தான் மருந்து கொடுத்தா தான் பிபிடி கொண்டு வர முடியுமானா, கண்டிப்பாக. ஏன்னா பிபிடி வந்து ஒரு குலை நோய் ரகம். நம்ம வந்து ஒரு ரகம் பண்ணுறோம்னா அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். அது நிறையா பேருக்கு தெரியலை. நிறையா பேர் வந்து பிபிடி எல்லோரும் பண்ணுறாங்க, நாங்களும் பண்ணுறோம், மகசூல் ஒரு நேரம் நல்லா கொடுக்குது, வியாபாரிகள்கிட்ட ரேட்டு போகுது அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அதில் நோய் எப்படி வரும், என்னென்னு வரும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே ஐடியா இல்லை. அதுக்காண்டி தான் சொல்கிறேன், வந்து வர்றதோ வரலையோ நோய் இருக்கோ இல்லையோ கம்பல்சரி இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காஸ்ட் வந்து பெரிய அளவில் இருக்குது. எங்களுக்கு இது 3600 ரூபாங்கிறதே 5 மருந்துக்கு அதிகம் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் ஒரு போகத்து ஒரு டயத்துக்கே இந்த மாதிரி இந்த ரேட்டில் நாங்கள் மருந்து அடிச்சிருக்கோம் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மாற்றங்கள் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சிட்டு மேக்ஸிமம் 2 நாளாக இதே வேலையாக தான் இருந்தேன். முடிஞ்ச அளவு வந்து கம்மியாகவும் இருக்கணும், ரிசல்ட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி எல்லாமே தேடி பார்த்து தான் சொல்கிறேன். இதில் வந்து 4 மருந்து வந்து ரொம்ப முக்கியமானது. முதல் மருந்து, 2வது மருந்து, 3வது மருந்து, அடுத்து கடைசியாக பூ வர்ற மருந்து. இந்த இடையில வந்து 4வது மருந்து வந்து அந்த பனியை பொறுத்து வந்து நீங்கள் அடிச்சுக்கிறலாம். ஏன்னா பனி அதிகமாக விழுகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நோய் மறுபடியும் அடித்து பரவுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மருந்து கொடுத்து தான் ஆகணும். அடுத்தது வந்து பிபிடியை பொறுத்த வரைக்கும் பூ வரும்போது வந்து மழை வரக்கூடாது. பூ வெளியில் வந்து வெடிச்சு நிற்கையில் மழை வந்துச்சுனாலும் மகசூல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த டயத்தில் வந்து மகரந்த சேர்க்கை நடக்கும். மகரந்த சேர்க்கை நடக்கும்போது மழை அதிகமாக பெஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து மகசூல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, அது வந்து கிளைமேட்டை பொறுத்தது. மற்றபடி வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிங்கனாவே நல்ல மகசூல் எடுக்கலாம். நம்ம சொல்லியிருக்க மாதிரியே உரங்களாக இருக்கட்டும், மருந்துகளாக இருக்கட்டும், இந்த அளவுலே கொடுங்க, இதுவே போதும். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் சொல்லியிருக்கிறது போக வேறு ஏதாவது பிரச்சனை வருது எங்களுக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில் கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் மருந்து கேட்பீங்க, கேட்டு வாங்கி அடிப்பீங்க அப்படிங்கிறக்காண்டி தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து கடையில் போயிட்டு மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்காம இந்த மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க. அதுக்காண்டி தான் சேனலே ஆரம்பித்ததோட நோக்கமே அதுதான். முடிஞ்சளவு வந்து தெரிஞ்சுக்கிறணும், விவசாயம் வந்து என்ன பயன்படுத்துகிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். மருந்து கெமிக்கல் நாலேஜும் ஃபெர்டிலைசர் நாலேஜும் சுத்தமாக இல்லை நம்ம தமிழக விவசாயிகள்கிட்ட, யார்கிட்டையுமே பெரிய அளவில் இல்லை. ஒரு ஃபேக்டம்பாஸில் என்ன இருக்குது, அதே இது ஸ்பிக்கலையும் வருது, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டே இல்லை. அவங்க ஒரு
அப்படியே ஒரு இதில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கெமிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நாலேஜ் இல்லை, அதுக்காண்டி தான் சேனலே ஓப்பன் பண்ணேன். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து கெமிக்கல் நாலேஜ் வரணும் அப்படின்னு எனக்கு கால் பண்ணி கேட்டால் கூட மேக்ஸிமம் வந்து இல்லை வாட்ஸ்அப்பில் இது பண்ணாலும் கெமிக்கல் தான் டைப் பண்ணி அனுப்புவேன். தவிர எந்த ப்ராண்ட் நேமுமே நான் அனுப்புகிறதே இல்லை, முடிஞ்சளவு வந்து கெமிக்கல் தான் அனுப்புவேன். ஆனால் கெமிக்கல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறக்காண்டி தான். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.